Hello friends, welcome to Radha Cooking and Blogs. இன்னைக்கு நம்ம காரக்கடலை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் கடலை எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் காஷ்மீரி சில்லி தூள், மஞ்சள் பொடி, இப்ப நம்ம பொடியெல்லாம் கலக்கலாம். அண்ட் ஹாஃப் ஸ்பூன் சால்ட், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் டர்மரிக், ஒன் டேபிள் ஸ்பூன் சால்ட், அப்புறம் ஒன் பிஞ்ச் பெருங்காயம். மிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு இந்த பதம் எனக்கு போதும். உங்களுக்கு வேணும்னா ஒன்று கொஞ்சம் காரம் வேணும், அப்படி இல்லைனா மஞ்சள் பொடி வேணும்னா நீங்கள் சேர்த்து கலந்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிச்சுக்கிறேன். இப்ப வந்து அந்த இத கடலையோட அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றா தான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இது செவ்வாழை பழத்துல அல்வா செஞ்சு காட்டுறேன். செவ்வாழை பழம் இதுல விட்டமின் சி இருக்கு, நல்ல ஹெல்த்தியான இது. ரெண்டு பழத்தையும் கட் பண்ணிக்கிறேன். இந்த செவ்வாழைய கிரைண்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டுறேன். இப்ப அடுப்பை பத்த விடுறேன். நெய் கொஞ்சம் ஊத்துறேன். நெய் கொஞ்சம் லிக்விட் ஆகட்டும். இப்போ இதை அப்படியே போட்டுடலாம்.
கொஞ்சம் அடுப்ப சிம்ல வச்சுக்கங்க, அப்பதான் நல்லா வரும். அது பாட்டுக்கு ஆகட்டும். ஒரு தட்டுல நெய்ய தடவி வச்சிடறேன். இப்போ கொஞ்சம் நல்லா வந்துட்டு பாருங்க. இப்ப இதோட சுகர் சேர்க்கிறேன். சுகரும் சேர்க்கலாம், நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம், வெல்லத்தை உடைச்சு போட்டு செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். நான் வந்து சுகர் போட்டு செய்யறேன். இதுல ரெட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்க. நெய் அப்படியே உரியது பாருங்க. திரும்ப கொஞ்சம் நெய்ய சேர்த்துக்க. இது குழந்தைங்களுக்கு இதுக்கு விதமா அந்த ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்றது இல்ல, அந்த டைப்ல இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்குங்க, பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. செவ்வாழையில அவ்வளோ இது இருக்கு. நன்மை சிறுநீரக கோளாறுலாம் வந்தாக்க அதுக்கு நல்லது இல்லை. செவ்வாழை சின்ன குட்டி குழந்தைங்களுக்கு செய்யணும்னா நாட்டு சக்கரையை போட்டு செய்யுங்க, அது ஒண்ணுமே பண்ணாது. கொஞ்சம் பெரியவங்களுக்குனாக்க சுகர் போட்டு செய்யணும். மாதிரி டைட்ல கொஞ்சம் நெய் ஊத்திக்கணும். இத தட்டுல கொட்டிட்டு காட்டுறேன் பாருங்க. இப்ப ரெடி ஆயிடுத்து. இதெல்லாம் அப்படியே இத தூவி விடணும். முந்திரி பருப்பு இது கொஞ்சம் ஆறினதும் ஸ்லைஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்க என்னுடைய சேனலுக்கு போய் வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினாதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நன்றி, வணக்கம். பை.